வணக்கம் மக்களே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் லேட்டாக வீடியோ போடுறதுக்காக சாரி கேட்டுக்கிறோம். பிகாஸ் ரெண்டு பேருக்குமே சில தவிர்க்க முடியாத சீரியஸ் கமிட்மெண்ட்ஸ் வந்ததுனால ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இனிமே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் போன வீடியோன்னு சொன்னேன். நம்ம கண்டென்ட்குள்ள போயிடலாம் மக்களே. 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி உருவானதும் அந்த கண்ட்ரி உருவான உடனே பாலஸ்தீனும் இஸ்ரேலும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சண்டையில் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக சுற்றி இருக்க அரப் நேஷன்ஸ்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத பார்ட் 3ல முடித்தோம். இப்போ பார்ட் 4 ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த சண்டையில் யாசர் அராஃபத் அப்படிங்கிறவரும் சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வயசு வந்து 19. இந்த சின்ன பையன்தான் பிற்காலத்தில் உலகத்தையே பாலஸ்தீன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர். யாசர் அராஃபத் அங்கேயே வளர்ந்து இந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தாரு. தன்னை ஒரு போராளி இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு அவரும் இந்த பிரச்சனைக்காக சண்டை போட்டுட்டு இருந்தார் அரப் நேஷன்ஸுக்கு சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்கிற ஹெல்ப் பண்ண வந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சதையும் அவர் பார்த்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போய் நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு யூஎஸ்க்கு போய் படிக்கிறாரு. அந்த தனிமையை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிறாரு. அந்த டைமில் அவர் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு, ஹிஸ்ட்ரி படிக்கிறாரு. நம்ம மக்களோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, முக்கியமாக அவங்களுக்கு வந்து கல்வி அறிவை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் ஃபுல்லாக அவர் அதை பற்றியே யோசிச்சாருன்னு கூட சொல்லலாம். இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் பாலஸ்தீனுக்கு வராரு. அப்போ வந்து அவரோட மக்களை வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி, இது வந்து எஜுகேஷனோட மட்டும் முடியாது, எப்படியும் சண்டை அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறனால அவர் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஃபைட்டுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவர் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த இயக்கத்தோட பேர் தான் வந்து அல்ஃபத்தா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர் ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி ஒரு 10க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வந்து அங்கே செயல்பட்டுட்டு தான் இருந்துச்சு. இந்த ஃபத்தாங்கிற இயக்கத்து மூலமாக மக்களை வந்து சேர்த்து அவர் வந்து எஜுகேட் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக போராடிட்டும் இருந்தார். இப்போ தான் அவரோட வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு போகுது. பிஎல்ஓ அப்படிங்கிற இயக்கத்தில் போய் சேர்றாரு. பிஎல்ஓ அப்படின்னா பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்த பிஎல்ஓங்கிறது அப்போது இவங்களோட ஒரு பெரிய இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இயக்கங்கள் சேர்ந்து இந்த பிஎல்ஓ அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னை இணைச்சிக்கிட்டு பயங்கர சிறப்பாக செயல்பட்ட அவர் 1969 அந்த பிஎல்ஓக்கு தலைவர் ஆகிறார். இவர் பிஎல்ஓட தலைவர் ஆனதுக்கப்புறம் இன்னும் அந்த இயக்கம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இதுக்கு முன்னாடி இருந்த அளவை விட அதிகமாக தாக்குதலை செய்ய ஆரம்பித்தார். தாக்குதல்னால் வெறும் கன் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லை, பாம்பு வைக்கிறது, சூசைட் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்க்கு பயங்கர டஃப் கொடுக்க ஆரம்பித்தார். அராஃபத் மற்ற தலைவர்கள்கிட்டருந்து எங்கே வேறுபடுறாரு அப்படின்னா, வெறும் தாக்குதல்கள் மட்டும் பண்ணாமல் நான் பேச்சுவார்த்தைக்கு ரெடிப்பா, வாங்கப்பா பேசலாம், அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உலக அரங்கில் அவர் பேச ஆரம்பித்ததும் இஸ்ரேலால் யூஎன்கிட்டையும் யூஎஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. இப்படியே இந்த பிரச்சனைகள் போய் இருக்கும்போது 1987 ஒரு பெரிய ராலி கண்டக்ட் பண்றாரு அராஃபத். அந்த ராலிக்கு பேரு இன்டிஃபடா. இது வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெரிய மக்கள் போராட்டமாக உருவெடுத்துச்சு. இவர் சாதாரணமாக மக்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் எல்லாம் சூட ஆரம்பிச்சிருவாங்களே, அதனால் என்ன பண்ணார், குழந்தைகளை முன்னாடி நிற்க வச்ச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் இஸ்ரேலில் சோல்ஜர்ஸ்னால வந்து இந்த சில்ட்ரனெல்லாம் அட்டாக் பண்ண முடியல. அப்படி அட்டாக் பண்ண உடனே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து அதை பிடிச்சி போட்டு உலக அரங்கில் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே பயங்கரமாக தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி போராளி குழுக்கள் இருக்காங்களா, பாலஸ்தீனுக்காக போராடுற குழுக்கள், அவங்களெல்லாம் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அராஃபத் வந்ததுக்கப்புறம் அதை அவங்களால செய்ய முடியல. ஏன் அப்படின்னா, இஸ்ரேலையே அவர் தப்பு பண்ண வைக்க ஆரம்பிச்சாரு. குழந்தைகளை தாக்கின உடனே மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலுக்கு. இந்த போராட்டம் நடக்கிற அதே 1987 தான் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உருவாகுது. இந்த இயக்கத்தை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இந்த போராட்டம் வெற்றியடைய ஆரம்பிச்சதும் இஸ்ரேலுக்கு வேற வழி இல்லாம அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் யூஎஸும் வந்து உள்ள தலையிடுறாங்க. இவங்களுக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணி வச்சு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க. அதுதான் அந்த ஃபேமஸ் ஓஸ்லோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணப்படுற வருஷங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1993, 1994, 1995 மூணு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணப்படுது. ஆஸ்லோ 1, காசா அண்ட் ஜெரிகோ சிட்டிஸ் அண்ட் ஆஸ்லோ 2. பட் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து சில வருஷங்களாகவே நடந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் வந்து பில் கிளின்டன், அப்போ யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த பில் கிளின்டனோட தலைமையில் தான் வந்து சைன் பண்ணப்படுது. இந்த ஒப்பந்தத்தோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, காசா அண்ட் வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற சிட்டிஸ் எல்லாம் வந்து எஜிப்டும் ஜார்டனும் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 3ல பார்த்தோம் இல்லையா. அதை வந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலே வந்து அவங்ககிட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கிட்டாங்க. எப்படி, யாரோட நாட்டை யார் வாங்குறது, அப்படியே வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ காசா அண்ட் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற சில பகுதிகளுக்கு மட்டும்
பாலஸ்தீனுக்கு ரைட்ஸ் கொடுக்குறோம், அதாவது தன்னாட்சி உரிமையை வந்து வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஒப்பந்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டிஸ்க்கு தேவையான டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ்லாம் வந்து இஸ்ரேலே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் அந்த அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து அராஃபத் யோசிக்கிறாரு, இவ்வளோ நாளாக நம்ம மக்கள் போராடுறாங்க, ஒன்றுமே நடக்கலை, அதுக்கு இதையாவது வாங்கிக்கலாமே, நம்ம மக்கள் வந்து அடியாக வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கியாவது அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே சொல்லிடுறாரு. இப்போ இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ அராஃபத் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை ஓகே அப்படின்னு சொல்லிட்டார்னா அவரே வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவானதை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த மக்களுக்கு அது தேவை இல்லையே, நீங்கள் பாலஸ்தீன்கிற ஒரு கண்ட்ரியவே பிரித்து தான் இஸ்ரேல்னு உருவாக்குனீங்க, எங்களுக்கு பாலஸ்தீன் தான் வேணும் அப்படிங்கிறதான் இந்த மக்களோட போராட்டம். ஸோ இந்த இடத்துல அராஃபத் லைட்டாக வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாரு. இப்போ மக்கள்லாம் வந்து அராஃபத்துக்கு எதிராக வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர இமேஜாக ஒரு பெரிய லீடராக இருந்த அவருக்கு மக்கள்கிட்ட பயங்கர எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஒப்பந்தம் வந்து சைன் பண்ண உடனே. இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்ட இயரில் 1994 இவருக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. நோபல் பீஸ் ப்ரைஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த வருஷத்தில் வந்து யார் வந்து எந்த கண்ட்ரி வந்து ஒப்பந்தம், அதாவது அமைதிக்கான ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த தலைவர்களுக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 1994 வந்து அராஃபத் அண்ட் இஸ்ரேலோட பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இந்த மூணு பேருக்கும் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இப்போது பீஸ் ப்ரைஸை வாங்கி என்ன யூஸ், மக்கள்லாம் பயங்கர கடுப்பாயிட்டாங்க, அராஃபத்தை வந்து ஒரு துரோகி அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் தான் 1987 ஹமாஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து அராஃபத் பார்த்து வளர்ந்த பசங்க தான், அவங்களும் இதே வேலையை தான் செஞ்சுட்ருக்காங்க, பாலஸ்தீனுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட இமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, அராஃபத் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாகவே போகலாம், பயங்கர தாக்குதல் பண்ணி மக்களுக்கு வந்து சேதாரம் உண்டு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பாகவே கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அவர் டவுன் ஆனோடனே இந்த ஹமாஸுங்கிற இயக்கம் வந்து பயங்கரமாக தாக்குதலை நடத்த ஆரம்பித்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கிரேஸை வந்து பெற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை அப்படியே வைப்போம். இப்போது அராஃபத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த ஆஸ்லோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணனால பாலஸ்தீனில் மட்டும் இல்லை இஸ்ரேல் மக்களுக்கு நடுவில் ஏகப்பட்ட கோபத்தை உண்டாக்கிடுச்சு. இந்த பிரச்சனை எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரை அந்த நாட்டை சேர்ந்த ஒரு ஜூவே 1995 சுட்டு கொண்டுட்டார். அராஃபத்துக்கு எதிராக மக்களோட மனநிலை மாறினதுக்கப்புறம் சில வருஷங்கள் போகுது. அதுக்கப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் பில் கிளின்டன் திருப்பி உள்ளே வராரு, வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் இன்னும் ஒரு சில சிட்டிஸ்லாம் வந்து பாலஸ்தீனுக்காக வாங்கித்தரேன், நீங்கள் வந்து மக்களை வச்சு தன்னாட்சியை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து அராஃபத்து உஷாராயிட்டாரு. இல்லை இல்லை, நீங்கள் பண்ணதே போதும், நல்ல சிறப்பாக செஞ்சிட்டிங்க, அதனால் வேண்டாம், நான் வந்து என் மக்களை நான் பார்த்துக்கிறேன், எங்களுக்கு தேவை ஒரு தனி பாலஸ்தீன், எங்களோட நாட்டெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தில் வந்து சைன் பண்ணல. இதுக்கப்புறம் மக்கள் வந்து திருப்பி அராஃபத்தை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட தலைவராக வந்து திருப்பி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து இன்னும் செம்ம கடுப்பாயிடுறாங்க, யாரும் சும்மா நடுவில் வந்துட்டு தொலை பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை முதல்ல முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி அராஃபத் மேலே வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் பேசிட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு ஒரு கப்பலில் வந்து வெப்பன்ஸை வந்து எடுத்துகிட்டு வராரு இஸ்ரேலை தாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை வச்சு அவரை வந்து யூஎன்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டு சிறையில் வச்சிடுறாங்க. இது நடக்கும்போது 2001. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சிட்டிஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸ் கொடுத்தோம்ல, அதெல்லாம் இவர் கையாடல் பண்ணி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டையும் தூக்கி வச்சு இவரை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்லேயே வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வந்து ஹவுஸ் அரெஸ்ட்லேயே வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி அவர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து பாரிஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போயே மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, எப்பயுமே பாலஸ்தீனை விட்டு போகாதவர் திடீர்னு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக பாரிஸ் போகிறாரு அப்படின்னா ஏதோ மோசமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 2004 யாசர் அராஃபத் வந்து இறந்துட்டார். கிட்டத்தட்ட 50 வந்து ஒரு சிறந்த தலைவராக அந்த மக்களுக்காக வந்து போராடிட்டு இருந்தவர் இவர் போனதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு வந்து யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு புத்திசாலியான தலைவர் வந்து அந்த மக்கள் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் இறந்ததுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன போராளி குழுக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக திருப்பி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இவர் போனதுக்கப்புறம் எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல் எல்லோரும் இஸ்ரேல் மேலே பயங்கரமாக தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த ஹமாஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த இயக்கம் வந்து வெறித்தனமாக தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் சூசைட் அட்டாக்ஸ் தான், இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் மேலேயா இருந்தாலும் சரி சிவிலியன்ஸ் மேலே இருந்தாலும் சரி அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து இவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக அரங்கில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சண்டை இன்னை வரைக்கும் நிற்கலை, அங்கே ஒரு ரத்த ஆறு தான் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, பாலஸ்தீன் மக்களும் அவங்க நாடு வேணும்னு கேட்குறாங்க, இஸ்ரேலும் அவங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டு பேருமே மாற முடியாது, அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயத்தை வச்சுருக்காங்க அவங்க பக்கத்தில்.
இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வாரம் வந்து என்ன பண்ணலாம் நிறுத்தலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை டேய் நிறுத்தவே முடியாதுரா, இதெல்லாம் வந்து மனுஷங்கன்னா அப்படி தான் அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இஸ்ரேல் பற்றின இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.